இருக்கும் இது அரசியல் தடம். அரசியல் தடம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்காக விளம்பரம் காத்திருக்கிறது. அந்த வகையில் முதல் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது சரத் பொன்சேகாவும் யுத்த குற்ற செயல்களும். இலங்கை முன்னாள் தளபதியும் ஃபீல்டு மார்ஷலுமான சரத் பொன்சேகா தன்னுடைய மனசாட்சி தெளிவாக இருப்பதாகவும் தான் அப்பாவி என்பதை நிரூபிப்பதற்காக யுத்த குற்றங்கள் குறித்த விசாரணையை வரவேற்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாது குற்றச்சாட்டுகள் உள்ளன என்று பிரபல நாளேடுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ள அவர், எங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்பதை தாங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2009 தமிழீழ விடுதலை புலிகளோடு பல்லாயிரம் மக்களையும் கொன்றொழித்ததோடு இலங்கை இராணுவத்திற்கும் தலைமை தாங்கினார் பொன்சேகா. இதன் மூலம் இலங்கையின் 30 ஆண்டுகால யுத்தம் முடிவிற்கு வந்தது. இதற்கு 2 வருடங்களுக்கு பின்னர் ஐநா செயலாளர் நாயகத்தின் நிபுணர்கள் குழுவினர் யுத்தத்தின் இறுதி தருணங்களில் இரு தரப்பினரும் பாரிய மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். இதன் மூலம் பொன்சேகாவின் தலைமையின் கீழ் பாரிய உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்பதை அவை உணர்த்தின. இறுதி யுத்தத்தின் போது சில குற்றங்கள் இடம்பெற்றுள்ளதை ஏற்றுக்கொண்டுள்ள அதேவேளை, இந்த குற்றச் செயல்கள் படையினர் மத்தியில் உள்ள சில தனிநபர்களால் மேற்கொள்ளப்பட்டவை, திட்டமிடப்பட்ட வகையில் இடம்பெறவில்லை என பொன்சேகா குறிப்பிடுகிறார். இறுதி மோதல்களில் ஈடுபட்ட படையினர் அனைவரும் யுத்த குற்றங்களில் ஈடுபடவில்லை என தன்னால் உத்தரவாதம் தர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்ட விடயத்தை நாம் ஆழ பதிவு செய்யலாம். இந்த நிலையை பொறுத்தவரைக்கும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது, யுத்தத்திற்கு தான் தலைமை தாங்கிய வேளை பாலியல் வல்லுறவுகள் சித்திரவதைகள் எதுவும் இடம்பெறவில்லை. இது குறித்து சில குற்றச்சாட்டுகள் இருக்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட இதற்காக ஊடகங்கள் மீதும் சர்வதேச சமூகத்தின் மீதும் போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தாங்களே உண்மையை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு யுத்த கதாநாயகன், ஏனியவர்களுக்கு அவர் ஒரு யுத்த குற்றவாளி என்றும், அது மட்டுமில்லாது தான் தெளிவான மனசாட்சியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கிறார். அப்படியானால் அவர் பொறுப்பில் இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டுகள் இடம்பெறவில்லை என்று அவர் கூறுகிறார். அவர் பொறுப்பில் இல்லை என்ற தருணங்களில் இந்த குற்றச்சாட்டுகள், அதாவது பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் இடம்பெற்றது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது எப்போது யார் அறிவுறுத்தலின் பேரில் இடம்பெற்றிருக்கிறது, இதற்கு முழு பொறுப்பு யார் என்ற பல கேள்வி கிணைகள் எழுந்திருக்கின்றன என்ற விடயத்தையும் நாம் இந்த வேளையில் பதிவு செய்து கொள்ளலாம். யுத்த குற்ற செயல்களும். அதாவது பாருங்கள், தன்னுடைய நோக்கங்கள் தெளிவானவை என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கூறுகிறார். அனைத்தையும் தான் நல்ல எண்ணத்தோடு தான் முன்னெடுத்தேன் என்றும், பிரதேச ஒருமைப்பாட்டையும் நாட்டின் இறைமையை பாதுகாக்கிறது தன்னுடைய கடமை என்றும் கூறுகிறார். அதனை தான் செய்துவிட்டதாகவும், விதிமுறைகளை மீறாமல் செய்துவிட்டேன் என்றும் அவர் கூறுகிறார். 2010 ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக போட்டியிட்டு சரத் பொன்சேகா தோல்வி அடைந்தார் என்ற விடயத்தையும் நாம் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த நிலையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, அதாவது தான் விதிமுறைகளை மீறாமல் மக்களுடைய நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டேன் என்று அவர் கூறும்போது, அப்படின்னு சொன்னால் விதிமீறல்களை மீறியது யார், இந்த விதிமீறல்களை மீறுவதற்கு கட்டளை ஏற்றது யார் என்ற பல கோணங்களில் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. 2010 வெற்றிக்கு பின்னர் முன்னாள் ஜனாதிபதியும் அவரது குடும்பத்தினரும் சர்வாதிகாரிகள் போன்று நடந்து கொண்டதாக கொழும்பில் வைத்து ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பிரபல நாளிதழுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்திருந்தார். ராஜபக்சேக்கள் இந்த நாடு ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் நடந்து கொண்டனர். குறிப்பாக யுத்த வெற்றிக்கு பின்னர் அவரும் பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய அவருடைய சகோதரரும் அவருடைய முழு குடும்பத்தினரும் பிள்ளைகளும் மனைவியும் அரச குடும்பத்தினர் போன்று நடக்க முயன்றனர், சர்வாதிகாரிகள் போல நடந்து கொண்டனர் என அவர் தெரிவித்தார். இதன் காரணமாகவே நான் அவரை விட்டு விலகினேன், அவரிடம் இருந்து விலகி இருக்க விரும்பினேன். அதன் பின்னர் அவர் எங்களை துன்புறுத்தத் தொடங்கினார். அவர் எங்களை அச்சுறுத்தி மிரட்டி மௌனமாக்கலாம் என நினைத்தார் என்று பல்வேறுபட்ட கருத்துக்களை சரத் பொன்சேகா தெரிவித்தார். 2010 ராஜபக்ச பொன்சேகாவின் பதவி உட்பட அனைத்தையும் பறித்தார். அதன் பின்னர் வெள்ளைக்கொடி விவகாரத்தில் கருத்து தெரிவித்ததற்காக பொன்சேகா சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற விடயத்தையும் நாம் பதிவு செய்யலாம்.
யுத்தத்தின் போது எந்த தவறுகளையும் செய்யவில்லை என்று ராஜபக்சாக்கள் தெரிவிக்கிறார்கள். அதையும் தாண்டி ஸ்ரீசேனா அரசாங்கத்தால் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு ஃபீல்டு மார்ஷலாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறார் பொன்சேகா. ஆனால் ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமராகவோ வரக்கூடிய ஆசைகள் தனக்கு எதுவும் இல்லை என்று அவர் கூறுகிறார். அரசியலில் இருந்து ஓய்வு பெறத்தான் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறதாகவும், ஜனாதிபதியாக அல்லது பிரதமராக வருவது தன்னுடைய நோக்கமல்ல, நாட்டை சரியான பாதையில் இட்டு செல்வதுதான் தன்னுடைய நோக்கம் என்றும் சரத் பொன்சேகா கூறுகிறார். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் எதற்காக 2010 ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக போட்டியிட்டார்? இது ஒரு கேள்வியாக நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாது, இப்படி எந்த விதமான ஆசைகளும் இல்லை என்று கூறுபவர் உண்மையிலுமே மனதில் ஆசை வைத்து கூறுகிறாரா, அல்லது இது வெறும் கண்துடைப்பாக இருக்கிறதா? இப்படி பல கோணங்களில் நாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் எனலாம். சரத் பொன்சேகாவும் யுத்த குற்ற செயல்களும் சிறப்பு பார்வை கேட்டீர்கள். இன்றைய அரசியல் அலசல் பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடியது வன்கொடுமைகளும் அரசும் ஒரு சிறப்பு பார்வையை பார்க்க இருக்கிறோம். அதாவது, பெண்கள் வன்முறைகளுக்கு ஆளாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் ஒரு தனித்த நிகழ்வு என்று நாம் கூற இயலாது. அது ஒரு சமூக பண்பாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் கூட்டுப்பாலியல் வன்முறைக்குள்ளாகி புங்குடுதீவு பாடசாலை மாணவி மரணமடைந்திருந்த சம்பவம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகிய ஒரு சம்பவம் என்று கூறலாம். இந்த மரணம் ஏற்படுத்திய அதிர்வலைகள் இன மத பேதமற்று அநேக மாணவர்களை பாதித்துள்ளமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் மனிதத்தன்மை கொண்ட அனைவரையும் பாதித்திருக்கிறது என்ற ஒரு விடயத்தை கூட நாம் இந்த வேளையில் பதிவு செய்து கொள்ளலாம். ஆனால் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாத போது அதை மனதுள் அழுந்தி போகின்றன என்று கூட நாங்கள் சொல்லலாம். அதாவது, மக்கள் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக தங்களுடைய மன உணர்வுகளை சிவில் வழியில் போராட்ட வடிவிலும் வெளிப்படுத்த கிடைத்த சூழலை பெரிதாக்கிக் கொள்ள இந்த சம்பவங்கள் வன்முறைகளற்ற முறையில் குற்ற செயல்களை மேற்கொள்ளாமலும் அதே சமயம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது எனலாம். இதே போல பாருங்கள், புங்குடுதீவு பாடசாலை மாணவியின் மரணத்தில் கூட நாங்கள் உண்மையிலேயே முதல் எங்களோட தான் நாங்கள் போரிட வேண்டும். காரணம், இந்த உள் மனசாட்சியுடன் தான் நாங்கள் போராட வேணும் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம், இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் எங்களை சீண்டவர்களாக இருக்கிறார்கள், எங்களுடைய சமூகத்தால் உற்பத்தி செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே உண்மையிலுமே நாம் தான் தலைகுனிந்து நிற்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளையும் எடுத்து பாருங்கள், நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் பெண்கள் பாதிப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். உலகையை உலுக்கி இருக்கக்கூடிய சம்பவம் என்றால் இந்தியாவில் டெல்லி மாணவியின் பாலியல் வன்புணர்வு சம்பவம் உங்களுக்கு நினைவு வரும். அடுத்த கட்டமாக இலங்கையில் எத்தனையோ பாலியல் சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட தற்சமயம் யுத்தமற்ற சூழ்நிலையில் இப்போது புங்குடுதீவு மாணவியின் படுகொலை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அமைந்திருக்கிறது என்ற விடயத்தையும் நாம் இந்த வேளையில் பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைய அரசியல் அலசல் பகுதியில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் வன்கொடுமைகளும் அரசும் ஒரு சிறப்பு பார்வையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது, வித்யாவின் மரணத்தை மது போதையில் இருந்த ஒரு சிலரால் மேற்கொள்ளப்பட்ட தவறான நடவடிக்கையாக மட்டும் நாங்கள் பார்க்கவே கூடாது. அதாவது, பாலியல் ரீதியான வன்புணர்வு என்பது உலகளாவிய நோய் அல்லது கலாச்சாரம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு துர்பாகிய நிலை என்று கூட நாங்கள் சொல்லலாம். அதாவது, பாலியல் வன்முறை கலாச்சாரம் அல்லது ரேப் கல்ச்சர் என்ற இணைய தேடு பொறிகளில் பொறித்து நாங்கள் தேடும் பொழுது, அதாவது பாருங்கள், எண்ணக்கணக்கற்ற உதாரணங்களும் செய்திகளும் எங்கள் கண்முன்னே தோன்றி மனதுக்கு உறுத்தக்கூடிய விதமாகவும் அதே சமயம் துன்பகரமான செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் உண்மையிலுமே இலங்கையின் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, நாட்டின் ஏனைய பகுதிகளில் கூட பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஒவ்வொரு 90 இலங்கையில் ஒரு பெண் பாலியல் வன்முறைக்குட்படுத்தப்படுவதாகவும், பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுபவர்களில் 2% குறைவானவர்களே சட்ட ரீதியான விளைவுகளை எதிர்கொள்கிறார்கள் என்றும் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆக, பாலியல் வன்முறை அல்லது தொந்தரவு அப்படின்றது வந்து ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் படு பிற்போக்கான மதம் மற்றும் கலாச்சார எண்ணங்களின் விளைவாகவும் காணப்படுகிறது என்ற விடயத்தை நாம் இந்த வழியில் சுட்டிக்காட்டலாம். அரசியல் அலசல்.
இன்றைய அரசியல் அலசல் பகுதியில் வன்கொடுமைகளும் அதே சமயம் அரசு மீது பற்றி ஒரு சிறப்பு பார்வையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையின் புங்குடுதீவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வித்யாவின் படுகொலை இன்று வரை உலகை அச்சுறுத்தியிருக்கக்கூடிய ஒரு தருணம் என்று கூட சொல்லலாம். அது மட்டுமில்லாது இன்று வரை போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரைக்கும் பலத்த போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மாணவிக்கு நீதி கேட்டு. அதையும் தாண்டி இந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட வித்யாவுக்கு நீதி கோரி இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது சிங்களவர்கள் கூட குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் மிகவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயம் என்று கூட சொல்லலாம். காரணம், சிங்களவர்கள் வந்து பெரிதாக எந்த ஒரு விடயத்திலும் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் இந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் சிங்களவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். இந்த நிலையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, விடுதலை போராட்டம் நிகழ்ந்த காலங்களில் பாலியல் தொந்தரவு பெண்கள் மேற்கொள்ளப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் பாருங்கள், போராட்ட காலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்திற்குள் குற்ற செயல்கள் அருகே இருந்தமைக்கான பிரதான காரணங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது போராளிகளால் உருவாக்கப்பட்டிருந்த ஒரு பய உணர்வு, அது மட்டுமல்லாது சமூகம் முழுமையும் பரவி இருந்த முற்போக்கான எண்ணங்களின் ஆதிக்கம் இரண்டு நாங்கள் சொல்லி முடித்திருக்கிறோம். அதாவது மூன்றாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வரம்புகளையும் எல்லைகளையும் ஒழுக்கங்களையும் மீறக்கூடிய வயதில் இருந்த இளைஞர்களை விடுதலை போராட்டம் தன்னுள்ள இழுத்துக் கொண்டமை இதற்கு ஒரு மிக முக்கிய காரணம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆயுதம் தாங்கிய பெண் போராளிகள் சமூகத்தில் உருவாக்கிய பிம்பம், இப்படி நாங்கள் பல விடயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இது அனைத்தையும் தாண்டி பார்த்தோமே ஆனால் இப்போது யுத்தமற்ற சூழலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வன்முறையானது அனைத்து பெண்களையுமே உலுக்கியிருக்கிறது. அனைத்து பெண்களின் மனதில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டுமில்லாது வித்யாவின் படுகொலை, அதாவது இந்த வன்புணர்வு படுகொலை ஆறுவதற்கு முன்பே கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் 7 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாது திருகோணமலையில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி நாங்கள் பார்க்கும்போது இதற்கான பின்னணி என்ன என்பதை நாம் உற்று நோக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். அது அனைத்தையும் தாண்டி ஆனால் இதில் நாங்கள் இன்னும் விடயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா வித்யாவின் படுகொலைக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சந்தித்திருக்கிறார், குடும்பத்திற்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது நிச்சயமாக இந்த குற்றவாளிகளுக்கு நாங்கள் தண்டனைகளை வழங்குவோம் என்று கொடுத்திருக்கிறார் வாக்குறுதிகளை. ஆனால் வித்யாவின் சகோதரர்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஒன்றே ஒன்றை மட்டும்தான் இலங்கை அரசிடம் வந்து கேட்கிறது. அதாவது எங்களுக்கு பணமோ அல்லது வேறு எதுவுமோ எங்களுக்கு வேண்டாம், என்னுடைய சகோதரிக்கு நிச்சயமாக அவருடைய கொலைக்கு நீதியான நீதி தேவை, எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். ஆக வித்யாவின் படுகொலை தொடர்பில் இலங்கை அரசு எவ்வாறான முடிவுகளை முன்னோக்கி எடுத்து செல்லப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட தண்டனைகளை அவர்களுக்கு வழங்கும் போது இந்த சமூகத்தில் இனிமேலாவது பாலியல் வன்புணர்வுகள் இடம்பெறாது இருப்பதற்கு ஏதுவாக அமையும் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாம் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த நிலையில் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா வித்யாவின் படுகொலைக்கு ஆதரவு தெரிவித்தது, குடும்பத்தை சந்தித்தது ஒரு பக்கம் அரசியல் என்று சிலர் கருதுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இவர் வேறு காரணங்களை பேசியிருந்தாலும் கூட நாம் ஒரே ஒரு விடயத்தை சொல்லலாம். காரணம் அரசியல் ரீதியாக இருக்கலாம் அல்லது ராஜதந்திரமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் ஒரு மனிதாபிமான தன்மையில் அவர் பார்த்திருக்கிறார் என்போது அது ஒரு பெரிய ஒரு விடயமாக கருதப்படுகிறது என்று பல அரசியல் அவதானிகள் தங்களுடைய கருத்தையும் ஆள வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாம் இந்த வேளையில் பதிவு செய்து கொள்ளலாம். கேட்டது அரசியல் அலசல். இலங்கையின் வரலாற்று சுவடுகள். இலங்கைக்கு தானமாக கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு. தமிழ்நாட்டு கடற்கரையிலிருந்து 12 மைல் தூரத்தில் உள்ள கச்சத்தீவை இலங்கைக்கு இந்தியா தானமாக கொடுத்தது. இதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவும் 1974 June 28 கையெழுத்திட்டார்கள். தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ளது கச்சத்தீவு. ராமேஸ்வரத்திலிருந்து ஏறத்தாழ 12 மைல் தூரத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் முன்பு இந்த தீவு ராமநாதபுரம் ராஜாவின் ஆளுகைக்குட்பட்டு இருந்தது எனலாம்.
ஆனால் இது தங்களுக்கே சொந்தமன்று சில ஆண்டுகளுக்கு முன் இலங்கை உரிமை கொண்டாடியது. இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கு கடந்த ஜனவரி மாதம் டெல்லி வந்திருந்த போது பிரதமர் இந்திரா காந்தியுடன் இது பற்றி பேச்சு நடாத்தினார். கச்சதீவு பிரச்சனையில் உடன்பாடு காண்பது என்று அப்போது தீர்மானிக்கப்பட்டது. கச்சதீவு தமிழ்நாட்டுக்கே சொந்தம், அதை இலங்கைக்கு தரக்கூடாது என்று தமிழக அரசு வற்புறுத்தி வந்தது. முதலமைச்சர் கருணாநிதி பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்த போது இதை வலியுறுத்தினார். இருந்த போதிலும் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பது என்று இந்திய அரசு முடிவு செய்துவிட்டது. 28/6/1974 அன்று கச்சத்தீவு பற்றிய ஒப்பந்தத்தை இலங்கையில் இருந்து வெளிநாட்டு லாகா காரியதரிசி ஜெயசிங்கே டெல்லிக்கு விமானத்தில் கொண்டு வந்தார். அதில் இந்திரா காந்தி கையெழுத்திட்டார். அதே போல டெல்லியில் இருந்து வெளிநாட்டு லாகா காரியதரிசி கேவல் சிங் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை இலங்கைக்கு கொண்டு போனார். அதில் இலங்கை பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்க கையெழுத்திட்டார். இரண்டு பிரதமர்களும் ஒரே நேரத்தில் கையெழுத்து போடுவதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. கச்சத்தீவு 280 ஏக்கர் பரப்புள்ளது. கிழக்கு மேற்காக 1 மைல் நீளமும் தெற்கு வடக்காக 1/2 மைல் அகலமும் உள்ளது. அங்கு கிறிஸ்தவ கோவில் ஒன்று இருக்கிறது. ஆண்டுதோறும் கச்சதீவில் திருவிழா நடைபெறும் போது இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் கிறிஸ்தவர்கள் படகுகளில் செல்வார்கள். இரு தேசங்களையும் சேர்ந்த மீனவர்களும் கச்சதீவுக்கு சென்று மீன் பிடிப்பது வழக்கம். அங்கு குடிதண்ணீர் இல்லாமையினால் மக்கள் நிரந்தரமாக வசிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கருணாநிதி. முதல் அமைச்சர் கருணாநிதியை நிருபர்கள் பேட்டி கண்டு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பதற்கு முன்னால் மாநில அரசின் கருத்து கேட்கப்பட்டதா என்று கேட்டனர். அதற்கு அவர் பதிலளித்த போது, 2 வாரங்களுக்கு முன்னால் வெளிநாட்டு லாகா செயலாளர் கேவல் சிங் இங்கு வந்தபோது என்னிடம் இது பற்றி சில விவரங்களை விவாதித்தார். கச்சத்தீவு விடயத்தில் தமிழ் மக்களுடைய உணர்ச்சியை நான் அவரிடத்தில் விளக்கியிருந்தேன் என்று கருணாநிதி கூறினார். கச்சதீவு ஒப்பந்தம் பற்றிய அறிக்கையொன்றை பாராளுமன்றத்தில் வெளிநாட்டு லாகா மந்திரி ஸ்வர்ண சிங் தாக்கல் செய்தார். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம், தமிழ்நாட்டிலிருந்து 12.5 மைல் தூரத்தில், இலங்கையிலிருந்து 10.5 மைல் தூரத்திலும் இருக்கும் கச்சதீவில் இலங்கையை சேர்ந்தவர்களோ இந்தியாவை சேர்ந்தவர்களோ எப்பொழுதும் நிரந்தரமாக குடியிருந்ததில்லை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமா அல்லது இலங்கைக்கு சொந்தமா என்ற பிரச்சனை இருந்துள்ளது. அதன் பிறகு ஒரு தீர்மானமான முடிவு ஏற்படும் வரை கச்சதீவு 2 நாடுகளும் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. 2 நாடுகளும் ஒரு பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாவிட்டால் வேறு யாராவது 3வது நபர் தலையிட்டு சமரசம் செய்து வைக்க வேண்டும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அண்டை நாடு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் 3வது நபர் தலையீடு செய்யாமல், 3வது நபர் தலையீடு இல்லாமல் நேரடியாக பேசி தீர்த்து கொள்ளவே விரும்புகிறது. கச்சதீவு பற்றி தமிழ்நாடு, கோவா, பம்பாயிலும் மற்றும் வெளிநாடுகளிலும் உள்ள பழைய தஸ்தாவேஜுகளின் ஆதாரங்கள் திரட்டப்பட்டன. இந்த ஆதாரங்கள் பற்றி 2 நாடுகளையும் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கடந்த சில ஆண்டுகளாக பேச்சு நடத்தி வந்தனர். கச்சதீவு அமைந்திருக்கும் பாக் ஜலசந்தி பற்றி 2 நாடுகளுக்கும் எல்லை தகராறு பெறக்கூடாது என்பதற்காக ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிவிட்டது. இதுவரை கிடைத்த ஆதாரங்களை வைத்து கச்சதீவை இலங்கைக்கு வழங்கும் வகையில் ஒப்பந்தம் செய்து கொண்டது நியாயமானதாக இருக்கும் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகளிடையே கச்சதீவு பற்றி ஏற்பட்ட ஒப்பந்தம் என்னவென்று நாம் பார்க்கலாம். அதாவது, ஒப்பந்தப்படி கச்சதீவு இலங்கைக்கு சொந்தம் என்றாலும் அந்த தீவுக்கு இந்திய மக்கள் போவதற்கு கடவுச்சீட்டு வாங்க வேண்டிய அனுமதி இல்லை. கச்சதீவு அமைந்திருக்கும் கடற்பகுதியில், அதாவது பாக் ஜலசந்தி, 2 நாட்டு மீனவர்களும் முன்போல் மீன் பிடிக்கலாம். 2 நாடுகளின் படகுகளும் அந்த பகுதியில் வழக்கம் போல் தடையில்லாமல் போய் வரலாம் என்று ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டது. பாக் ஜலசந்தியில் புதிதாக எல்லை பிரிக்கப்பட்டிருக்கும் பகுதியை மீறி இந்தியாவோ இலங்கையோ எண்ணெய் கிணறு தோண்ட விரும்பினால் 2 நாடுகளுடன் கலந்து பேசி கூட்டு முயற்சியுடன் எண்ணெய் வளம் பெருக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கச்சதீவு குறித்து இந்திரா காந்திக்கு கருணாநிதி கடிதம். அடுத்த வாரம் தொடரும்.
அரசியல் தடம் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். இப்போது அரசியல் தடம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நெட்டி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய குற்ற செயலாக காணப்படுகிறது. அமெரிக்காவின் தெற்கு வெர்ஜினியாவின் புறநக பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளை மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கும்போது தெரிந்து விடுகிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டை பார்வையிடுவதற்காக கடந்த வாரம் அளவில் தங்களுடைய 2 வயது மகனை கூட்டிக் கொண்டு அவருடைய பெற்றோர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்போது படுக்கை அறையில் தனியாக விளையாடி கொண்டிருந்த அந்த 2 வயது குழந்தை மேசையில் இருந்த துப்பாக்கி ஒன்றை எடுத்திருக்கிறது. ஆர்வத்தோடு அந்த துப்பாக்கியை வைத்து விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அதனுடைய விரல், அந்த சிறுவனின் பிஞ்சு விரல் துப்பாக்கியை விசையை அழுத்த துப்பாக்கி கொண்டு அந்த குழந்தையின் தலையை துளைத்து கொண்டு போயிருக்கிறது. சத்தம் கேட்டு அலறி அடித்து ஓடி வந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் தலையில் ஏற்பட்ட பயங்கர காயம் காரணமாக பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் உண்மையிலுமே உரிய வைக்கக்கூடிய சம்பவம், எங்களுடைய மனதை உரிய வைக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. பெற்றோர்களின் அலட்சிய போக்கால் தான் இந்த சிறுவனின் உயிர் போயிருக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள், என்ன விளையாடுகிறார்கள், என்ன கையில் வைத்திருக்கிறார்கள், இது ஒவ்வொரு விடயங்களையும் ஆராய வேண்டியது பெற்றவர்களுடைய கடமை இல்லையா? தங்களுடைய கடமையிலிருந்து பெற்றவர்கள் தவறுகிறது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தி விடுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல சொன்னால், அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியது மிகவும் துன்பகரமான விடயமாக இருக்கிறது. இத்தாலி நாட்டில் தனியாக விட்டு சென்ற 3 வயது குழந்தையை வளர்ப்பு நாய் ஒன்று கடித்து கொடூரமாக கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 8 வயது சிறுவன் ஒருவன் அந்த நாய்க்கு உணவு கொடுக்கிறதுக்காக போயிருக்கிறான். சிறிது நேரத்துக்கு பிறகு தோட்டத்திலிருந்து குழந்தை அலற சத்தம் வந்து கேட்டிருக்கிறது. உடனே தாய் வந்து விரைந்து பார்த்திருக்கிறார். அந்த நாய் வந்து குழந்தையின் கழுத்து பகுதியை கப்பிக் கொண்டிருந்ததை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாராம். அது மட்டுமில்லாது மருத்துவமனையில் அவசரமாக கொண்டு அனுமதித்த நிலையிலும் சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. பாருங்கள், இந்த சம்பவமும் பெற்றவர்களின் அலட்சிய போக்கை மிக எளிதாகவே எடுத்து காட்டுகிறது. தங்களுடைய குழந்தைகள் மீது நிச்சயமாக கொஞ்சமேனும் கரிசனை வைத்துக் கொள்வது, அதாவது இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றவர்கள் தங்களுடைய குழந்தைகள் மீது கொஞ்சமேனும் கரிசனை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது அப்படின்ற விடயத்தை கூட நாம் இந்த வெள்ளையில் பதிவு செய்து கொள்ளலாம். இன்றிருக்கக்கூடிய காலங்களை நாங்கள் பார்க்கும்போது மிகவும் வேதனை தரக்கூடிய விடயங்களையும் மட்டும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாடுகளை எடுத்து பாருங்கள், மிகவும் துன்பகரமான செய்திகளே வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்போது எல்லாம் தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் மட்டுமே நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது பிலிப்பைன்ஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. தான் பெற்ற பிள்ளையை என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு நாயை எப்படி நடத்துவதோ அதைவிட கேவலமாக நடத்தியிருக்கிறார். பாருங்கள், மிகவும் துன்பகரமாக இருக்கிறது. ஆடை எதுவுமே அணிவிக்காமல் கழுத்தில் கயிற்றை கட்டி நாயை போல தட்டில வந்து உணவு சாப்பிடுவது போன்ற ஒரு புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியிருக்கிறார். இந்த நிலையில் அயர்லாந்தை சேர்ந்த சமூக சேவையாக இருக்கக்கூடிய லூர்லின் இவர் வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து இவருக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று அவருடைய முகநூலின் முதல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் பெலிசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பெலிசாரின் விசாரணையின் அடிப்படையில் அந்த தாய், அவரை தாய் என்றே சொல்லக்கூடியது, அவர் வந்து பெலிசாரிடம் சரணடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை பத்திரமாக காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாருங்கள், இது கடந்த வாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. அப்பா முடியவே இல்லை, பெற்ற புள்ளிகளை இப்படி செய்வார்களா என்பது உண்மையிலுமே மிகவுமே துன்பகரமாக இருக்கிறது. இவர்களை எல்லாம் என்னவென்று சொல்வது என்பே தெரியவில்லை. பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. தங்களுடைய பொறுப்பில் இருந்து அவர்கள் விலகக்கூடிய ஒரு நிலை இன்று கலிகாலம். இப்படித்தான் இந்த காலம் அழிந்து போகுமா, இந்த யுகம் அழிந்து போகுமா என்று பல கேள்விகள் காத்திருக்கின்றன, எழுகின்றன, அழிந்து கொண்டே இருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை கூட நாம் அரசியல் தடத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைய அரசியல் தடம் நிகழ்ச்சியினை சுவைமடுத்த அத்தனை உறவுகளுக்கும் இனிமையானதொரு நன்றி.